பிறந்து பிறந்து அக்கினி வேள்வியிலே பிறந்த குழந்தை என்று எண்ணாமல் தன் அங்கத்திலே பிறந்த குழந்தை போல் பாவித்து சரித்திரம் உடையவர்க்கு தன புதையல் கிடைத்தால் எவ்வளவு மனமகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்வாரோ அது போல மனசுல நினைத்து பாலொருவா சோறொருவா உன்னை பார்த்திபனுக்காகவே பிறக்க வைத்தேன், நெய்யொருவா சோறொருவா உன்னை நேர்த்தியா பிறக்க வைத்ததெல்லாம் அர்ஜுனனுக்காகவே என்று எனக்கு ஆசைகளை ஊட்டி வளர்த்தினார் என் தாயும் என் தந்தையும். அப்படி வளர்த்த நானும் மனசுல அந்த அர்ஜுனனையே நினைத்து வளர்ந்தேன். எனக்கோ திருமணமாக வயதானது. நடந்தது என்ன? புதிதாக கட்டப்பட்ட மாளிகை தீப்பிடித்து பாண்டவர் ஐவரும் அவருடைய தாய் குந்தமாதேவி ஆறு பேரும் மாளிகையிலே எரிந்து மடிந்து விட்டார் என்ற செய்தி வந்தது. அர்ஜுனனுக்காக என்ன பிறக்க வைத்தீங்க? அர்ஜுனனே மாண்டு விட்டார். இதுக்கு மேல நான் மட்டும் எதற்காக உயிரோடு வாழணும்? ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி சுகமா வாழனாலும் ஒருத்தரை பார்த்து மனசுல நினைச்சிட்டாலே அந்த பொண்ணு கற்பு இழந்தவ. பார்த்து நினைத்தாவே கற்பு இழந்தவ. ஆமா, நான் அவரை நினைத்து விட்டு மற்றொருவரை எப்படி நான் திருமணம் செய்ய முடியும்? எந்த அக்கினியில நான் பிறந்தேனோ அதே அக்கினியில இறங்கி நான் மடிகிறேன் அப்படி என்று சொல்லி தந்தையார் இடத்துல அழுது புலம்பினேன். அப்ப என் தந்தையார் சொன்னார், அம்மா வந்த லிகிதம் உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரியாது, அதனால பரந்தாமனை அழைத்து கேட்கலாம். அல்லும் பகலும் பாண்டவரை ஆதரிக்க கூடியவர் பரந்தாமன் தான், அதனால பரந்தாமனை அழைத்து கேட்கலாம் அப்படி என்று சொல்லி ஆயவனை அழைத்து கேட்க என் அண்ணன் உரைத்தான், அம்மா அர்ஜுனனுக்காக அக்னி வேள்வியிலே உன்னை பிறக்க வைத்தோம். அப்படின்னா அக்னி பகவான் உனக்கு தந்தையார் தானே? அதே அக்னி பகவான் எப்படி அர்ஜுனனை எரித்திருக்க முடியும்? மாளிகை தீப்பிடித்து எரித்திருக்கிறது என்று லிகிதம் வந்திருக்குது. அந்த அக்னி பகவான் ஒரு மக விதவியாக தகப்பனே காரணமா இருப்பாரா? முடியாது. அதனால பாண்டவர் உயிரோடு இருப்பதும் இறந்து இருப்பதும் எனக்கும் புரியாத புதிரா தான் இருக்குது. பாண்டவர் உயிரோடு இருந்தா உன்னை வந்து கல்யாணம் செய்ய வேண்டும், அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்கிறேன். ஆமா, அப்படி என்று சொல்லிதான் சுயவர மேடை அமைத்தார். ஆமா, சுயவர மேடை எப்படி? சுயவர மேடையில மச்சக்குறி ஒரு குறி. ஆமா, சரி. இரண்டு புறமும் 60 கோணம் உள்ள ஆச்சா மரம், 70 அடி விட்டம், அதுல நடுவிலே ஒரு துவாரம், ஒரு துவாரம், அதற்கு கீழே மஞ்சநீர் கொப்பரை, ஒரு கொப்பரை, அந்த துவாரத்துக்கு மேலே சுழல் சக்கரம், ஒரு சுழல் சக்கரம், சக்கரத்துக்கு மேலே மீன் என்று சொல்லக்கூடிய மச்சக்குறி சுழண்டு கொண்டே இருக்கும், ஒரு மச்சமாகப்பட்டது சுத்தி கொண்டே இருக்கும். அருகிலே என்னோடு பிறந்ததே அந்த வில், அந்த வில்லை வளைத்து நான் ஏற்றி கீழே மஞ்சநீர் கொப்பரை கொப்பரை அந்த நீரிலே முகம் பார்த்தபடியாக மேலே மச்சக்குறி எப்படி அம்பு எய்து அந்த துவாரத்தின் வழியாக சென்று சுழல் சக்கரத்தின் வழியாக சென்று சுத்தி கொண்டிருக்கும் மீன் என்று சொல்லக்கூடிய மச்சக்குரிய அறுக்கணும், மறுபானம் தொடுத்து மச்சக்குரிய கைகளால ஏந்தணும். இப்படி மேல பார்க்காமையே. ஆமா ஆமா, இப்படி அறுத்தால் வில் வளைத்து மச்சக்குறி அறுத்தால் மங்கை துரோபதை பாஞ்சாலியை வெற்றி பரிசாக கல்யாணம் செய்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி 56 தேசத்திற்கும் லிகிதம் அனுப்பினார். கல்யாணம் ஆகிடுபாரு நொந்தி ஆட்டம் ஓக்க அழகிய பிராமண வடிவிலே ஐவர் வந்தார். அதில் ஒருவர் வில்லை வளைத்தார், மச்சக்குறி அறுத்தார், மறுபானம் தொடுத்து மச்சக்குரிய கரங்களால ஏந்தினார். மங்கை வெற்றி பெண் எனக்குத்தான் என்று என் கையை பிடிச்சார். அப்படியே பிடிச்சு விட்டார். என்ன கையை அப்படி பிடித்து அடியே அம்மா, அந்த பிராமண வடிவில் வந்தவர் யார்? என்ன வில்ல வளைத்தவர் யார்? ஒருவர் வில் வளைக்க ஐவருக்கு நான் எப்படி தேவியானேன்? அந்த ஐவர் யார் தெரியுமா?
பிராமண வடிவில் வந்து வில்லை வளைத்தவர் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனர். ஓ, உங்க கணவரோ அர்ஜுனர். ஆமா, ஒருவர் மாலையிட இவருக்கும் தேவி ஆனன்னு சொல்றீங்களே, அது எப்படி? என்ன, ஒரு குயவர் வீட்டுக்கு அழைத்து போனார். குயவர் வீடு? மண்ணுடையார் வீட்டுக்கு. ஓ, மண்ணுடையார் வீட்டுன்னா நகரம் சென்று வெற்றியாக ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னார். அப்ப என் அத்தையாகப்பட்ட குந்தமாதேவி, அர்ஜுனா, வெற்றியாக கிடைத்த கனிய நீங்க அண்ணன் தம்பிய ஐவர் ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்க அப்படி என்று சொன்னார். பிறகு அம்மா, பாஞ்சால நகரம் சென்று வளையாத வில்லை வளைத்து வஞ்சி திரோபதாலை கல்யாணம் செய்து வந்திருக்கிறேன் தாயே, இது கனி இல்லம்மா, கன்னிப்பெண் அப்படி என்று சொன்னார். அர்ஜுனா, கனி என்று சொன்னாய், ஐவரும் அண்ணன் தம்பிங்க பங்கிட்டு சாப்பிடுங்க அப்படி என்று சொன்னேன். கன்னிப்பெண் என்று சொல்கிறார், ஐவரும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி, ஒருவர் வில் வளைக்க ஐவருக்கும் தேவியானே. ஒரு மருமக வாக்கப்பட்டா மாமிய பேச்சு இப்படி கேட்கணும். ஐவரும் சேர்ந்து அப்படி ஒருவர் உள்ளழைக்க ஐவருக்கும் தேவி ஆகினேன். அப்புறம் தேவியாகி பிறகு நடந்தது என்ன? ஏட்டிலே அடங்காது, படித்தால் படிக்க முடியாது, படிக்க முடியாது. அப்பேற்பட்ட வஞ்சகம் எல்லாம் செய்தான் துரியோதனன். துரியோதனன் பாராசபதி நில கொண்டு வந்து என்னை நிறுத்தி மாளாத துயில் உரிந்து என்னை மானப்பங்க செய்ய பார்த்தானடி. Thank you.